பாடத்திட்டங்களை குறைக்க வலியுறுத்தி சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமான மாணவ மாணவிகள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். அறிந்த மாவட்ட கல்வி அலுவலர் சுமதி மாணவர்கள் அனைவரும் தனித்தனி மனுக்களை வழங்குமாறு தெரிவித்திருந்தார். இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவ மாணவிகள் தனித்தனியாக தங்கள் கோரிக்கை மனுக்களை மாவட்ட கல்வி அலுவலரிடம் வழங்கினர். இதனை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் பொதுத்தேர்வு வரக்கூடிய மே 5 நடைபெற இருக்கு. இந்த ஆண்டு பொதுத்தேர்வுக்கான பாடத்திட்டத்தை குறைக்க சொல்லி தமிழகம் முழுவதும் ஏராளமான மாணவ மாணவிகள் தங்களுடைய கோரிக்கைகளை பள்ளிக் கல்வித்துறைக்கும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கும் தமிழக சிஎம்முக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு 3 முன்னாடி திருச்சியில் ஒரு 50 மாணவர்கள் கொண்ட குழு தங்களுடைய முதல் ப்ராட்டஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து சந்தித்து 100 மேற்பட்ட மாணவர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கையாவது குறிப்பாக பாடத்திட்டத்தை குறைக்கணும் அப்படின்னு தங்களுடைய கோரிக்கைகளை வந்து மனுவாக எழுதி கொடுத்துருக்காங்க. கலெக்டரும் உங்களுடைய கோரிக்கைகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதாக உறுதிமொழி அளிச்சிருக்காரு. அதோடு நேற்று வந்து பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஏராளமான மாணவ மாணவிகள் வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு பொதுத்தேர்வுக்கான பாடத்திட்டத்தை குறைக்கணும், எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, முதல் மற்றும் 2 திருப்புதல் தேர்வுக்குரிய பாடத்தை மட்டும் வைங்கண்டு ஏராளமான மாணவ மாணவிகள் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் முற்றுகையிட்டாங்க. கல்வியாளர் வந்து ஒவ்வொரு மாணவ மாணவியுமே தனித்தனியாக தங்களோட ரிக்வஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து பள்ளி கல்வித்துறைக்கு அனுப்பி வைக்கப்படும் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழகம் முழுவதுமே மாணவ மாணவிகள் தாங்களாக முன் வந்து இந்த மாதிரியான சிறிய சிறிய ஒரு முன்னெடுப்பு செய்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து மாணவர்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தின் வெளிப்பாடு தான். இந்த சிறிய ஆர்ப்பாட்டங்கள், மனு கொடுக்குறது, போராட்டங்கள் எல்லாமே இது வந்து கண்டிப்பாக தமிழக அரசு பரிசீலனை பண்ணி இந்த ஆண்டு பொதுத்தேர்வுக்கான பாடத்திட்டத்தை முதல் மற்றும் 2 திருப்புதல் தேர்வுக்குரிய பாடத்திட்டத்தை 10th to 12th முதல் திருப்புதல் தேர்வுக்குரிய பாடத்திட்டத்தை 11th வச்சா இந்த ஆண்டு மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியாக தேர்வு எழுதுவாங்க. பொறுத்திருந்து பாருங்கள், தமிழக பள்ளிக் கல்வித்துறை இது சார்ந்து மிக விரைவாக ஒரு நல்ல அப்டேட்டை கொடுத்தா எல்லா மாணவ மாணவிகளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பற்றி தேங்க்யூ.